வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து NMMS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் வரக்கூடிய 25/2/2023 சனிக்கிழமை அன்றைக்கே நடக்கப் போகுது. இந்த எக்ஸாமுக்கான நேம் லிஸ்ட் அந்தந்த சென்டருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நாளைக்கு மத்தியானம் அந்தந்த தேர்வு மையத்தோட ஹெச்எம்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்கு ஹால் டிக்கெட் தேவை. அந்த ஹால் டிக்கெட்டும் நாளைக்கு மதியம் ரிலீஸ் ஆகுது. எந்த ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அவங்க ஸ்கூலோட ஹெச்எம் வந்து ஸ்கூலோட ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இந்த ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு சென்டர் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எல்லா தகவலையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹால் டிக்கெட்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, பேர்லேயோ ஃபோட்டோலேயோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா, ஹெச்எம்ஏ சிவப்பெங்கில் சைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை வாங்கி ஹால் டிக்கெட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால் கரெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எல்லாத்தையும் மண்டே வாச்சு நீங்கள் எதை செஞ்சுருங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். எந்த சென்டர்னு தெரிஞ்சிருந்தால் அங்கே போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.